வணக்கம் மாணவர்களே இன்று நாம பார்க்கக்கூடிய காணொளி எதுவென்றால் எழுத்துக்கள் என்ற பகுதியில் சார்பெழுத்துக்கள் பற்றி பார்க்க போறோம் என்றால் என்ன என்பது பற்றி பார்க்கும் முன் மாத்திரை என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்துவிட்டு காணொளிக்கு செல்வோம் மாத்திரை தமிழ் எழுத்துக்களை ஒழிக்க எடுக்கும் கால அளவினை மாத்திரை என்பர் இது ஒரு கண் இமைப்பொழுது அல்லது ஒரு கை நொடி பொழுதை குறிப்பதாகும் இது குறி எழுத்துக்களை உச்சரிக்க ஒரு மாத்திரை அளவும் நெடில் எழுத்துக்களை உச்சரிக்க இரண்டு மாத்திரை அளவும் மெய் எழுத்துக்களை உச்சரிக்க அரை மாத்திரை அளவும் உயிர்மெய் குரில் எழுத்துக்களை உச்சரிக்க ஒரு மாத்திரையும் உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை உச்சரிக்க இரண்டு மாத்திரையும் எடுத்துக்கொள்வர் இப்போது சார்பெழுத்து என்பது பற்றி பார்ப்போம் சார்பெழுத்து சார்ந்து பிறப்பது சார்பெழுத்து என்பர் எதை சார்ந்து பிறப்பது அதுதான் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களையும் பதினெட்டு மையெழுத்துக்களையும் கொண்ட முதல் எழுத்துக்களை சார்ந்து பிறப்பது சார்பெழுத்து எனப்படும் அதேவேளை சார்பெழுத்து தான் பிறக்கும் இடங்களில் மாத்திரையளவில் கூடியோ குறைந்தோ ஒழிக்கும் இது பத்து வகைப்படும் மாணவர்களே என்னோடு சேர்ந்து இந்த பத்து வகைகளையும் உச்சரித்து பாருங்கள் முதலாவது உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் குற்றியலுகரம் குற்றியலிகரம் சரிமானவர்களை இப்போது பத்து வகைகளையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலாவது உயிர்மெய் மெய் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பிறப்பது எழுத்து எனப்படும் ஒவ்வொரு உயிரெழுத்துக்களும் பதினெட்டு மையெழுத்துக்களோடும் தனித்தனியே சேர்ந்து பிறப்பதால் இருநூற்று பதினாறு எழுத்துக்கள் பிறக்கின்றன உதாரணம் இக் என்ற மையெழுத்தானது அ என்ற குரில் உயிரோடு சேர்வதால் க என்ற எழுத்து தோன்றுகின்றது அதே போல இக்கென்ற மையெழுத்தோடு ஆ என்ற உயிர் நெடிலெழுத்தோடு சேர்ந்து பிறப்பதால் கா என்ற உயிர்மெய் நெடிலெழுத்து தோற்றம் பெறுகின்றது மாணவர்களே மேல்கண்ட உதாரணத்தில் உயிர்மெய்யா மெய்யுயிரா எது சரி என்று வினா எழும் இதனை மெய் உயிரென்றுதான் கூற வேண்டும் ஆனால் உயிர் மெய் என்று கூறுகிறோமே அது ஏன் உயிர் எழுத்தின் தலைமையையும் சிறப்பும் கருதி உயிர்மை என்று கூறுகிறோம் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் இதில் எழுத்துக்களின் எண்ணிக்கை பற்றி பார்ப்போம் உயிர்மை குரில் பதினெட்டு மையெழுத்துக்களோடு ஐந்து எழுத்துக்கள் இணைந்து மொத்தம் தொண்ணூறு உயிர்மை குரில்கள் தோற்றம் பெறுகின்றன உயிர்மை நெடில் பதினெட்டு மையெழுத்துக்களோடு ஏழு நெடிலெழுத்துக்கள் இணைந்து நூற்றி இருபத்தாறு உயிர்மை எழுத்துக்கள் தோற்றம் பெறுகின்றன உயிர்மை எழுத்துக்கள் பதினெட்டு மையெழுத்துக்களோடு பன்னிரண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்து இருநூற்று பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் தோற்றம் பெறுகின்றன இதில் போன்ற கண்ணூறு உயிர்மை குரில்கள் ஒரு மாத்திரை அளவிலும் நூற்று இருபத்தி ஆறு உயிர்மை நெடில் எழுத்துக்களும் இரண்டு மாத்திரை அளவிலும் ஒழிக்கின்றன இரண்டாவது சார்பெழுத்தாக ஆயுதம் தமிழ் எழுத்து வரிசையில் மூன்று புள்ளிகளைக் கொண்ட இவ்வாறு வரும் எழுத்தே ஆயுத எழுத்து ஆகும் இதனை அக்கோணம் தனிநிலை முப்புள்ளி என்று வேறு பெயர்களிலும் கூறுவர் ஆயுத எழுத்து தனக்கு முன்னர் எழுத்தையும் தனக்கு பின்னர் ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் இடையிலே சார்ந்து பிறக்கும் இதுவே ஆயுதம் எனப்படும் உதாரணம் ஹகுது இதில் அ என்பது ஒரு குறில் தூ என்பது வல்லின உயிர்மை எழுத்து இதிலே இடையில் ஹக் என்ற ஆயுதம் வந்துள்ளது இரண்டாவது உதாரணத்தில் ஹெக்கு இதில் ஏ என்பது குரில் எழுத்தையும் கு என்பது வள்ளின உயிர்மை எழுத்தையும் குறிக்கின்றது இவற்றுக்கு இடையில் ஆயுதம் தோன்றியுள்ளதை அவதானிக்கலாம் ஆயுதம் இவ்வாறு சார்ந்து பிறக்கும் பொழுது அரை மாத்திரை அளவில் குறுகாது ஒழிப்பதால் இதனை முற்றாயுதம் என்று அழைப்பர் இதன் மாத்திரை அளவு அறையாகும் மூன்றாவது சார்பெழுத்து குற்றியல் உகரம் உகரம் ஒரு மாத்திரை உடையது இந்த ஒரு மாத்திரை அளவும் குறையாது குறுகி ஒளிக்கின்ற இடங்களும் உண்டு அப்போது அது குற்றிய லுகரம் என்று அழைக்கப்படும் இதனை பின்வருமாறு வரைவிலக்கணப்படுத்துவர் தனி குற்றெழுத்து அல்லாத பிற எழுத்துக்களின் பின் சொல்லின் இறுதியில் வள்ளிணமையின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியலுரமாகும் அதற்கு சில வரையறைகளும் உண்டு முதலாவது வள்ளினமை எழுத்துக்களுடன் சேர்ந்து ஒழிக்கும் உகரம் மாத்திரமே குற்றியலுகரமாக வரும் உதாரணம் இக் இட் என்பன வள்ளினெழுத்துக்கள் இந்த வள்ளின எழுத்துக்களோடு ஊ என்ற உகரம் சேர்ந்து கு சு டு ஆகிய ஆறு எழுத்துக்கள் மட்டுமே இந்த வகையில் அடங்கும் உதாரணம் பாக்கு பேசு நாடு காது அம்பு ஆறு தனி குற்றெழுத்தினை அடுத்து வந்தால் அது குற்றியலுகரம் அல்ல உதாரணம் அது பசு வடு அறு முதலியவை குற்றியலுகரம் அல்ல நாம் ஏற்கனவே மாத்திரை என்ற பகுதியில் பார்த்த பதினெட்டு எழுத்துக்களும் உடன் சேர்ந்த ஐந்து எழுத்துக்களும் மொத்தமாக தொண்ணூறு எழுத்துக்களை தொடர்ந்து வரும் உகரம் குற்றிலுகரம் ஆகாது பின்வரும் பாக்கு என்ற உதாரணத்தை பாருங்கள் இது தனி குற்றெழுத்து அல்லாத ஒரு நெடில் எழுத்து அதாவது பிற எழுத்து இதனை தொடர்ந்து வரும் தான் குற்றிலுகரமாக ஒழிக்கும் அதே உதாரணத்தில் இறுதி எழுத்தான கூ என்ற எழுத்தை பார்த்தால் இது ஒரு மெய் எழுத்து இவ்வாறு தனி குற்றெழுத்து அல்லாத அதாவது குறிரெழுத்து அல்லாத பிற எழுத்துக்களை தொடர்ந்து வந்து கு சு டு து ரு ஆகிய ஏதாவது வள்ளினமையின் மேலே தொடர்ந்து ஒழிக்கும் உகரத்தினை மாத்திரமே உரம் என்று அழைப்பர் பாக்கு என்ற சொல்லில் இறுதியில் வந்துள்ள உகரமானது அரை மாத்திரை அளவில் ஒழிப்பதால் இது குற்றியலுகரமாகும் இது ஆறு வகைப்படும் முதலாவது நெடில் தொடர் குற்றியலுகுரம் இரண்டாவது ஆயுத தொடர் குற்றியலுகுரம் மூன்றாவது உயிர் தொடர் குற்றியலுகுரம் நான்காவது வன் தொடர் குற்றியலுகுரம் ஐந்தாவது மென் தொடர் குற்றியலுகுரம் ஆறாவது தொடர் குற்றியலுகரம் சரிமானவர்களை முதலாவதாக நெடில் தொடர் குற்றலுரம் பற்றி பார்ப்போம் தனியாக உள்ள நெடில் எழுத்தை தொடர்ந்து கு சு டு து ஆகிய எழுத்துக்கள் வந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகுரம் ஆகும் உதாரணமாக பாகு மூசு பாடு காது ஆறு என்பதை பார்த்தால் எழுத்தை தொடர்ந்து வந்துள்ள வள்ளிணமையை அடுத்து ஒரு உகரம் சேர்ந்துள்ளதால் இது நெடில்தொடர் ஆகும் இரண்டாவது ஆயுத தொடர் உரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து குசுடுத்துப்புரு என்ற எழுத்துக்கள் வந்தால் ஆயுத தொடர் குற்றலு உரம் எனப்படும் உதாரணம் அஃது இதற்கு அது என்று பொருள்படும் எஃது கக்ஸ் போன்ற எழுத்துக்களை நாம் ஆயுத தொடர் குற்றியலுகரத்துக்கு உதாரணமாக கூறலாம் மூன்றாவது உயிர் தொடர் குற்றியலுகரம் உயிர் எழுத்தை தொடர்ந்து குசுடு துப்புரு என்னும் எழுத்துக்கள் வந்தால் அது உயிர் குற்றியலுகரம் எனப்படும் தொடர் குற்றியலுகரத்தில் இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் மட்டுமே வரும் உதாரணமாக வரகு கவிசு முரசு வயது கிணறு போன்ற உதாரணங்களை நாம் கூறலாம் நான்காவதாக வன் தொடர் உகரம் வள்ளின மெய்யிலுத்தை தொடர்ந்து குசுடுத்து புரு எனும் எழுத்துக்கள் வந்தால் அது வன் தொடர்குற்ற உரம் எனப்படும் உதாரணமாக பாக்கு என்பதை பிரித்தால் பின்வருமாறு வள்ளினம் அதனைத் தொடர்ந்து இன்னொரு வள்ளினம் தொடர்ந்து உகரம் வந்து முடியும் இது வன் தொடர் உரம் அதற்கு சில உதாரணங்களாக பட்டு பத்து மூப்பு காற்று கச்சி போன்றவற்றை குறிப்பிடலாம் ஐந்தாவதாக மென் தொடர்குற்றிலு உரம் மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து குசுடு துப்புரு என்னும் எழுத்துக்கள் வந்தால் மென் தொடர் குற்றிலு உரம் எனப்படும் உதாரணம் சங்கு என்பதை பார்த்தால் அதில் முதலாவது மெல்லினம் அதனை தொடர்ந்து வள்ளினம் வள்ளினத்தை தொடர்ந்து உகரம் வந்திருப்பதால் இது மென் தொடர் குற்றிலு உரம் எனப்படும் ஆறாவதாக இடைத்தொடர் குற்றிலு உரம் இடையின மெய்யெழுத்தை தொடர்ந்து குசுடுத்து புரு என்னும் எழுத்துக்கள் வந்தால் அது இடை குற்றல உரம் எனப்படும் உதாரணமாக மூழ்கு என்பதை பார்த்தால் முதலாவது இடையின மெய் அடுத்து வள்ளின மெய் அதனைத் தொடர்ந்து உகரம் வந்துள்ளது வேறு சில உதாரணங்களாக செய்து மார்பு பல்கு போன்றவை இடைத்தொடர் குற்றிலு உரத்துக்கு சில உதாரணங்களாகும் எனவே வள்ளின மெய்யை தொடர்ந்து வரும் உகரம் அரை மாத்திரை அளவில் ஒழிக்குமாயின் இது குற்றியலுகரம் ஆகும் இதுவரை குற்றியலுகரம் பற்றி பார்த்தோம் குற்றியலுகரம் அரை மாத்திரை அளவில் ஒழிப்பதாகும் ஆனால் முற்றியலுகரம் எனப்படுவது உகரம் ஒரு மாத்திரை அளவிலே ஒழிப்பதாகும் இதுவரை பார்த்த கு சு டு து ஆகிய எழுத்துக்கள் தனி எழுத்தை அடுத்து வந்தால் மாத்திரை அளவு குறையாமல் ஒரு மாத்திரை அளவிலேயே ஒழிக்கும் உதாரணமாக நகு பசு தடு எது மறு இதில் குசுடுத்துப்புறு ஆகிய எழுத்துக்கள் வந்திருப்பினும் முதல் எழுத்து எழுத்தாக இருப்பதால் இது முற்றியலுகரமாகாது உதாரணமாக நகு என்ற எழுத்தை பிரித்தால் முதலாவது உயிர்குறில் அடுத்ததாக வள்ளினமை அடுத்ததாக உகரம் இங்கே எழுத்தை தொடர்ந்து வள்ளினமையின் மேல் உகரம் ஏறி இருப்பதால் ஒரு மாத்திரை அளவிலேயே ஒழிக்கும் ஒரு சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் குறைந்து ஒழிக்காமல் ஒரு மாத்திரை அளவிலே ஒழிக்குமாயின் அது முற்றியல் உகரம் எனப்படும் சரிமானவர்களை இதுவரை சார்பு எழுத்துக்களின் மூன்று வகை பற்றி பார்த்தோம் அடுத்த காணொலியில் மிகுதி பகுதிகளை பார்க்கலாம் அதற்கு முன்பதாக அகரம் யூடியூப் சேனலில் வெளியிடப்படுகின்ற காணொலிகளை பார்க்க முடியாதவர்கள் திரையில் காட்சிப்படுத்தப்படுகின்ற வாட்ஸ்அப் விளக்கத்தினை பதிவு செய்து உங்களுடைய பெயருடன் குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புவதன் மூலமாக அகரம் குழுமத்தில் இணைத்துக் கொள்ளப்படுவீர்கள் நன்றி